பேர் என்னம்மா? கீர்த்தனா. அப்பா பேரு? செல்லதுரை கனகரத்தினம். உங்க பேரு? ரவி. அப்பா பேரு? வரதராஜன். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சம்மதம் தான். நீங்க சார்? என்ன சார் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? சொல்லுடா. சொல்லு. சம்மதம். அம்மா உங்க வழக்கப்படி தாலி தான கட்டுவீங்க? ஆமா தாலி தான். அப்ப தாலி கட்ட சொல்லுங்க. இந்தா கட்டு. கட்டுடா. ஒன்னு சர்வ சாட்சி கேள்வி போட போறது யாரும்மா? இங்க போடுமா. ஆமா நீங்க போடு. சரி மாப்பிள்ளை விட்டு சர்வ கேள்வி போட போறது யாரு? நான் இருக்கு சார். இப்படி வாங்க. இந்தாங்க இங்க போடுங்க. சரிமா ரெண்டு நாள் கழிச்சு வந்து மேரேஜ் சர்டிபிகேட் கலெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க. நீங்க எல்லாம் கிளம்பலாம். காவியா? என்ன இது? கார்ல ஒரு பொண்ணு வந்து இந்த gift box-அ கொடுத்துட்டு போனாங்க. யாரு? யாருன்னு தெரியல. கீர்த்தனா மரத்தட குடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதுல பேர் கூட எழுத மறந்துட்டாங்க. சரி நீ போ. சாப்பிடுக்கா. எனக்கு வேணாம். காலையில கூட நீ சரியாவே சாப்பிடலக்கா. வாமிட் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி எழுந்து போயிட்ட. இந்த பழத்தையாவது சாப்பிடு. பிடிக்கலன்னா விடண்டி. என்னை ஏன் கம்பல் பண்ற? இவ்வளவு நாளா சாப்பிட்டு தானே இருந்த. இன்னைக்கே பிடிக்கல. இந்த மாதிரி சமயத்துல இப்படிதான் இருக்கும். மழுப்பாதக்கா. இது நீ கன்சீவா இருக்கிறதுனால வந்த ப்ராப்ளம் இல்ல. அந்த ஆள் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியலையேங்கிற வருத்தத்துல வந்த ப்ராப்ளம். நான் சொன்னது கரெக்ட் தானே? அம்மா நீயே அந்த ஆளோட கல்யாணத்துக்கு போல. நீ மட்டும் அங்க போயிருந்தான்னு வச்சுக்கோ. ஒரு விஐபிக்கான வரவேற்பு உனக்கு கிடைச்சிருக்கும். எல்லாரும் உன்ன ரொம்ப ஸ்பெஷலா கவனிச்சிருப்பாங்க. உன் கையால தான் தாலியை எடுத்து கொடுக்க சொல்லிருப்பாங்க. பொண்ணு மாப்பிளையும் உன்கிட்ட தான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிருப்பாங்க. அந்த மரியாதை கௌரவத்தை மிஸ் பண்ணிட்டியேக்கா. என்னோட வேதனை உனக்கு கிண்டலா இருக்கா அம்மு? உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போக முடியலனா நீ வருத்தப்பட மாட்டியா? உனக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடி தர்றவன் எப்படி உனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதையே உனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த கல்யாணத்துக்கு போக முடியலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றல்ல. நீ அங்க போயிருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அந்த ஆளோட அப்பாவும் அம்மாவும் அத்தனை பேர் முன்னாடி உன்ன கேவலப்படுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம கழுத்தை புடிச்சு தள்ளாத குறையா உன்ன துரத்தியும் விட்டுருப்பாங்க. அந்த டென்ஷன்ல அந்த ஆள் இந்த கல்யாணமே வேணாம் தகராறு பண்ணிருப்பான். ஒரு நல்ல காரியத்தை இந்த பாவிதா வந்து கெடுத்துட்டான்னு சொல்லி எல்லாரும் உன்னதான் திட்டிருப்பாங்க, சாபமும் விட்டுருப்பாங்க. அக்கா நீ படிச்சவ, நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவ, எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலாவும் லாஜிக்கலாவும் யோசிக்கிறவ. ஆனா இந்த ரவி விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இமோஷனலா இருக்கேன்னு எனக்கு சத்தியமா புரியலக்கா. பொதுவா நம்மள எல்லாரும் பாராட்டணும் புகழணும் தான் ஆசைப்படுவோம். அப்படி இல்லனாலும் யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்காம இருக்கணும்னு நினைப்போம். உனக்கு அந்த மாதிரி சராசரி வாழ்க்கை அமைஞ்சாலும் பரவாயில்லக்கா. ஆனா நீ தேடி தேடி போய் கெட்ட பேர் வாங்கிக்கிற. எந்த தப்புமே பண்ணாம பழைய சுமக்கிற. யார் உன்னை கேவலப்படுத்தினாலும் அமைதியா எடுத்துக்கிற நீ.
வெளியில இருந்து பார்க்கற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏ அக்கா ஏ இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நினைக்கிறப்போ ராத்திரில தூக்கமே வர மாட்டேங்குதுக்கா. ஆனா நீ இப்படி இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் எந்த தப்பு பண்ணலன்னு ஏ மனசாட்சிக்கு தெரியும். மத்தவங்க பேசுறத பத்தியில நான் ஏன் கவலை பண்ணணும்னு நீ கேக்கலாம். இன்னைக்கு உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு, அதனால நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிற. ஆனா மேல மேல அடி விழுந்துகிட்டே இருந்தா அதை தாங்கிக்கிற சக்தி உன் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்காதுக்கா. அந்த வலியில இருந்து உன்னால மீண்டு வரவும் முடியாது. எவனோ ஒருத்தனுக்காக நீ இப்படி கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் ஏன் அவன் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லு, நான் இதை பத்தி பேசுறது நிறுத்திக்கிறேன்.